வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாலை டாக்ஸ். லட்சத்தீவுகள் மொத்தம் 32.62 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட கேரளத்திற்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் தான் இந்த லட்சத்தீவுகள். இது ஒரு யூனியன் பிரதேசமாகும். 92.28% கல்வி அறிவு பெற்றவர்களை கொண்ட லட்சத்தீவுகளின் மொத்த மக்கள் தொகையே 64,000 தான். இதில் 96.58% இஸ்லாமியர்களும், 2.77% இந்துக்களும், 0.49% கிறிஸ்தவர்களும் மற்றும் மிக குறைந்த அளவில் பிற மதத்தினரும் வாழ்கின்றனர். ஆட்சி மொழியாக மலையாளமும் ஆங்கிலமும் உள்ளது. 36 தீவுகளை கொண்ட லட்சத்தீவுகளில் 2020 ஒரு கொரோனா தொற்று கூட இல்லை. ஆனால் தற்போதைய நிலையில் 4,986 கொரோனா தொற்று லட்சத்தீவுகளில் பதிவாகியுள்ளது. சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 1,208 14 இறப்புகளும் தற்போது வரை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சேவ் லட்சத்தீப் என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பதிவிடப்பட்டு வருகிறது. பொதுவாக யூனியன் பிரதேசங்களில் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதி நேரடியாக பொறுப்பில் அமர்த்தப்படுவார். அவர் துணைநிலை ஆளுநராகவோ தலைமை ஆணையராகவோ அல்லது நிர்வாகியாகவோ இருப்பார். 2015 முதலே யூனியன் பிரதேசங்களுக்கு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகள்தான் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு நியமிக்கப்படும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் யூனியன் பிரதேசங்களின் கட்டமைப்பு குறித்து நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள். லட்சத்தீவுகளின் ஆட்சி பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்த ஐபிஎஸ் அதிகாரியான தினேஸ்வர் சர்மா 2020 டிசம்பர் 4 இயற்கை எய்திவிட்டார். தினேஸ்வர் சர்மா இறந்த நிலையில் குஜராத் முன்னாள் உள்துறை அமைச்சரும் பிஜேபியைச் சேர்ந்தவருமான பிராஃபுல் கோடா பட்டேல் என்பவர் 2020 டிசம்பர் 5 லட்சத்தீவுகளின் ஆட்சி பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். லட்சத்தீவுகளை பொறுத்தவரையில் அங்கு வாழும் மக்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு தனித்துவம் வாய்ந்தது. லட்சத்தீவுகளின் இயற்கை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுக்காக அங்கு சிறப்பு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. லட்சத்தீவுகளில் மது விற்பனை அறவே தடை செய்யப்பட்டுள்ளது. வெளிநபர்கள் அங்கு நிலம் வாங்க முடியாது, அரசு அனுமதியின்றி யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது போன்ற தனித்துவமான சட்டங்கள் உள்ளது. இந்த நிலையில் பிராஃபுல் பட்டேல் பொறுப்பேற்ற பிறகு லட்சத்தீவுகளின் பெரும்பாலான மக்களை அரசு பதவி பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். பஞ்சாயத்து மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடி மக்களாட்சியில் இருக்கும்போது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் பிரதிநிதிக்கு இவ்விதமான அதிகாரங்கள் இல்லை எனவும் அராஜகம் நிகழ்கிறது எனவும் லட்சத்தீவு மக்கள் போராடி வருகின்றனர். எந்த ஒரு தீவிரவாத செயலோ அராஜகமோ நடந்திராத லட்சத்தீவுகளில் முதன்முறையாக யாரை எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற குண்டர் சட்டத்தை அமல்படுத்தினார். தன்னை எதிர்ப்பவர்களை மற்றும் கடந்த ஆண்டு சிஏஏ போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களை கைது செய்கிறார் என்று மக்கள் கூறுகின்றனர். ஏறத்தாழ 97% இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் பிராஃபுல் பட்டேல் பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு பெரும்பாலும் பழகிய உணவான மாட்டிறைச்சிக்கு தடை விதித்துள்ளார். மேலும் மதுக்கடைகள் மற்றும் மது விற்பனைக்கு இருந்த தடையை அகற்றியுள்ளார். இது அங்கு வாழும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்காகும். மேலும் 2 மேல் பெற்றவர்கள் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட உரிமை இல்லை என்ற ஜனநாயக போக்கற்ற ஒரு சட்டத்தையும் இயற்றினார். இந்திய நிலப்பரப்பில் உள்ளபடி ஆற்றுக்கு அருகிலோ கடலுக்கு அருகிலோ வீடுகள் கட்டக்கூடாது என்ற சட்டத்தை சற்றும் பொருந்தாத லட்சத்தீவுகளில் அமல்படுத்தி மீனவர்கள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்கள் அழிக்கப்பட்டன. லட்சத்தீவுகளில் 800 ஒரு கிலோமீட்டர் அளவிலான தீவுகள் கூட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிகமாக இருசக்கர வாகனங்கள் மட்டுமே காணப்படுகின்ற லட்சத்தீவுகளில் மக்கள் இருப்பிடத்தை ஆக்கிரமித்து சாலைகளை விரிவுபடுத்தும் திட்டத்தையும் கொண்டு வந்துள்ளார். தினேஸ்வர் சர்மா பொறுப்பில் இருந்தபோது இருந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எனப்படும் சீர்தர இயக்க செயல்பாடுகளின்படி லட்சத்தீவுக்கு செல்பவர்கள் யூனியன் பிரதேச நிர்வாகத்தால் நிர்வாகிக்கப்படும் கொச்சி, கோழிக்கோடு, மங்களூரு ஆகிய இடங்களில் உள்ள விருந்தினர் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் தங்களை 14 தனிமைப்படுத்திக் கொண்டு ஆர்டிபிசிஆர் சோதனை செய்து கொரோனா இல்லை என்ற உறுதி செய்யப்பட்டாலே தீவுக்குள் செல்ல இயலும். ஆனால் பிராஃபுல் பட்டேல் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா இல்லை என்ற சான்று இருந்தாலே
தீவுக்குள் பிரவேசிக்கலாம் என்று கூறினார். இதன் காரணமாக 2020 ஒரு தொற்று கூட இல்லாத லட்சத்தீவுகளில் தற்போது தொற்றின் எண்ணிக்கை 5000 தொடப்போகிறது. லட்சத்தீவுகளின் பொறுப்பு தவறான கையில் சென்றுவிட்டது. லட்சத்தீவுகளை பிராஃபுல் பட்டேல் கையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மக்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நன்றி நண்பர்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சாலை டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலை குலமாமணி.